லோன் ஆப்ஸ் பொறுத்தபடியே நம்ம ஏற்கனவே நிறைய இதை பத்தி விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம், எச்சரிக்கை சொல்லியிருக்கோம். பொதுவான லோன் நீங்க எடுக்கும் போது ஒருத்தர் லோன் ஆஃபர் பண்றாருன்னா ஈஸியா இன்ஸ்டால்மெண்ட்ஸ், ஈஸியா இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வராது. மேக்சிமம் மைக்ரோ ஃபைனான்ஸ், ரெகுலர் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்ரூவ்டு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதற்கு நமக்கு ஆர்பிஐ வெப்சைட்ல அவங்க லிஸ்ட் இருக்கு, அவங்கள்ட்ட தான் லோன் நம்ம வாங்கணும்னா கரெக்ட் இருக்கும். அவன் கரெக்ட் கேவாய்சி நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸ் பார்த்துட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல சில டைம்ல இந்த பைபாஸ் பண்றாங்க, லோன் கொடுப்பாங்க. பொதுவான ஒரு கூகுள் ஸ்டோர்ல வச்சுட்டு லோன் ஆப் பார்த்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. முதல்ல அவங்க கான்டாக்ட்ஸ், போட்டோஸ் எல்லா புத்தகங்களும் கேட்பாங்க. கேட்டுட்டு நம்ம பொதுவான ஆமா கொடுத்துறோம், பார்க்காம டீக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த லோன் கட்டாம இருந்தாலும் இல்லைன்னா ஜாஸ்தி இருக்கும் போது அந்த சூழ்நிலத்தில் அவங்க துதர் கொடுக்குறாங்க. அந்த துதர் கொடுக்கும் போது நிறைய விதமான கான்டாக்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்களே சொல்லி இந்த மாதிரி அவமானப்படுத்த மாதிரி லோன் வாங்கியிருக்காரு அவங்க ஒரு ரிலேஷன், இல்லைன்னா அவங்க ஃபோன் ஃபோட்டோ இருக்கும் டிபியில இல்லை வேற போட்டோஸ் எடுத்துட்டு அதை மாஃப் பண்ணி வேற மாதிரி கொடுத்துருக்கு. பொதுவாக இந்த அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுதான் லோன் எடுத்தாலும் பெஸ்ட். லோன் ஆப் பொறுத்தபடி கூகுள் ஸ்டோர்ல இந்த லோன் ஆப் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஃப்ராட். மூணாவது இந்த லோன் ஆப்ஸ்ல ஒரு லோன் ஆப்புடைய லைஃப் ஒரு 15-20 டேஸ் இருக்கும், அதை மாத்திட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பொதுவான ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணோம்னா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ளை பண்ணா பெஸ்ட், இல்லைன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90%